மைய தகமைக்குள் இது உங்கள் திறமைகளுக்கான களம் மற்றும் சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் இணைந்து நடத்தும் மாபெரும் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி. திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள் என்னும் தலைப்பில் இக்கட்டுரையை சமர்ப்பிக்கின்றேன். என் பெயர் எஸ் அனுஷா. இங்கு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு பயின்று வருகின்றேன். திருக்குறளில் மேலாண்மை. திருக்கூட்டல் குறள். திருக்குறள் குறள் என்பதற்கு குறுகிய வடிவினை உடையது என்று பொருள். அதாவது முதல் அடி 4 சீர்களையும் இரண்டாம் அடி 3 சீர்களையும் பெற்று குறள் வெண்பா வடிவில் அமைந்துள்ளதால் இது திரு என்னும் அடைமொழி பெற்று திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க திருக்குறளில் ஐயன் வள்ளுவர் முக்காலத்துக்கு மட்டுமல்ல எக்காலத்துக்கும் பொருந்தும் பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளார். அவற்றில் மேலாண்மை என்ற ஒன்றும் இடம்பெறும். மேலாண்மை முகாமைத்துவம் அல்லது மேலாண்மை என்பது ஊழியர்களை கொண்டு அமைப்பொன்றினது சகல வளங்களையும் பயன்மிக்கதாக முறைப்படுத்தி வழிநடத்தி செல்ல எடுக்கப்படும் நடவடிக்கையை குறிக்கும் சொல்லாகும். இதை மேற்கொள்பவர் முகாமையர் அல்லது மேலாளர் என அழைக்கப்படுவார். திருக்குறளில் மேலாண்மை. திருவள்ளுவர் தெரிந்து விளையாடல் என்ற அதிகாரத்தில் மேலாண்மை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாங்கு அதனை அவன் கண் விடல் என்ற குறளில் இந்த செயலை இக்கருவி கொண்டு இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அச்செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வள்ளுவன் கூறுகின்றார். கல்வி வாழ்க்கையின் அங்கமாக இருந்த கல்வியானது இன்று வாழ்க்கையே கல்வியால் தான் என்று கூறும் அளவுக்கு மாறிவிட்டது. கல்வியினை நாம் பிறருக்கு கொடுக்கும் போது அதிகரிக்குமே தவிர குறைவதில்லை. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதனைப் போல நாம் கற்ற கல்வியை பிறருக்கு வழங்கும் போது அதை பெறுபவர் பெரும் இன்பத்தில் ஆழ்ந்து வாழ்வில் முன்னேறுவர். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இதில் மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும். அதுபோல மக்கள் எந்த அளவுக்கு கற்றுள்ளார்களோ அந்த அளவிற்கே அறிவினை பெறுவர் என்கிறார் வள்ளுவர். இதில் கல்வியை நாம் எந்த அளவுக்கு தேடி தேடி கற்கின்றோமோ அந்த அளவுக்கு அதில் மேலாண்மை பெற்று சிறப்படையலாம் என்பதனை கூறுகிறார். கல்வியில் மேலாளர் என்னும் சிறப்பினை அடைய வேண்டுமெனில் அது நாம் மேற்கொள்ளும் முயற்சியினை பொறுத்தே அமையும். நாம் எவ்வளவு கற்றிருந்தாலும் கற்றது கைமண் அளவே, கல்லாதது உலக அளவே என்பது நிதர்சன உண்மை. அரசியல். அரசு என்பது மக்களுக்காக மக்களால் மக்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் அமைப்பதாகும். வள்ளுவர் குற்றம் கடிதல் என்னும் அதிகாரத்தில் இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு தலைவன் மக்களை ஆளும் மேலாண்மை திறனுள்ளவனாக இருக்க வேண்டும் எனில் அவன் மனதில் பேராசை, மான உணர்வில் ஊனம், மாசுபடியும் செயல்களில் மகிழ்ச்சி ஆகியவை இருக்கக்கூடாது என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். காலம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்பது மூத்தோர் மொழி. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. இவ்வுலகில் தன் வேலையை சரியாக செய்வது காலம் மட்டுமே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதனைப் போல் காலம் உள்ள போதே அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இத்தகைய காலத்தின் மேன்மையை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது ஒரு காக்கை கூட தன்னை விட வலிய கோட்டானை பகல் பொழுதில் வென்றுவிடும். அதுபோல் காலமறிந்து அரசனும் தன் பகையை வெல்ல வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்பதனைப் போல் அறம் கூறுபவரை பழித்தால் அப்பகைவர் தலை குனியும் நிலையை காலம் கட்டாயம் தரும் என்பதனை செருணரை காணி சுமக்க இருவரை காணி கிழக்கான் தலை என்ற குறட்பாவின் மூலம் உணர்த்துகிறார். கொடை. ஒருவர்
தனக்கு இது வேண்டும் என்று பிறரிடம் வேண்டி அல்லது மற்றொருவர் மூலமாக இவருக்கு இன்ன பொருள் தேவை என்று தெரிந்து கொண்டு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதே கொடை என்று அழைக்கப்படும். அதாவது கொடை என்பது நாம் ஈட்டும் செல்வத்தை மற்றவர்க்கும் கொடுக்க வேண்டும் என்பதனை வள்ளுவர் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று குறட்பாவின் மூலம் உணர்த்துகிறார். ஈதல் என்னும் அதிகாரத்தில் ஒரு கொடையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை விளக்குகிறார். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே புல. அதாவது ஒருவன் இல்லை என்று சொல்லும் முன் அவனுக்கு வழங்கும் தன்மை உடையவனின் பிறப்பு நற்குடியில்தான் இருக்கும் என்கிறார் வள்ளுவர். மற்றொரு குறட்பாவில் ஈதல் குணம் இல்லாதவரின் தன்மை விளக்கப்பட்டுள்ளது. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமிய ருணல். அதாவது மற்றவருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இருப்பதை விட கொடியது என்று கூறுகிறார். கொடையில் மேலாண்மை வேண்டும் எனில் கொடுக்கும் மனம் இருத்தல் வேண்டும். இக்கட்டுரையின் முடிவாக மேலாண்மை அதாவது ஒரு செயலில் தனித்தும் மேலோங்கியும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனிதர்களிடையே கடந்த சில ஆண்டுகளாகத்தான் மேலோங்கி இருந்தது. ஆனால் வள்ளுவர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் இன்று எப்படி இருப்போம் எப்படி இருக்க வேண்டும் என்பனவற்றை அன்றே எழுதியுள்ளார் என்பது ஒரு நிதர்சன உண்மையாகும். நன்றி.